ரகசிய ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா ரகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், அபிராமி, துஷாரா விஜயன் மற்றும் ரக்ஷன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க திரைப்படம் தான் வேட்டையன் திரைப்படம். இந்த படம் வரும் அக்டோபர் 10 திரைக்கு வருது. ரஜினிகாந்த் படம் என்றால் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி ஓவர்சீஸிலும் ரசிகர்களின் கொண்டாட்டம் வேற லெவலில் களைகட்டும் என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம்தான். இப்போவே வேட்டையன் படத்தோட ப்ரீமியர் காட்சிகளை டிக்கெட் முன்பதிவுகள் அங்கே தொடங்கப்பட்டு களைகட்டி வருதான். இதுவரை சுமார் 80 லட்சம் ரூபாய்க்கான டிக்கெட் விற்பனை நடைபெற்று இருப்பதா தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. அக்டோபர் மாதமே இன்னும் தொடங்கவில்லையே, அதற்குள் இப்படி ஒரு அலப்பறையா என ரசிகர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்காங்க. இதுவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்த ஒரு படமும் முதல் நாளிலே 100 கோடி ஓப்பனிங் வசூல் செய்யலை என்கின்ற நிலை உள்ள நிலையில் வேட்டையன் திரைப்படம் நிச்சயம் அதை முறியடிக்கும் என்று தான் சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான தியேட்டர்களில் வேட்டையன் படம் கிராண்ட் ரிலீஸ் செய்ய லைகா நிறுவனம் தீவிரம் காட்டி வராங்க. ஆயுத பூஜை விடுமுறையை டார்கெட் செய்து படம் வெளியாக உள்ள நிலையில் மிகப்பெரும் வசூல் வேட்டையை வேட்டையன் படம் நடத்தும் என்று தான் சொல்லப்படுது. நடிகர் பிரகாஷ்ராஜ் அமிதாப் பச்சனுக்கு குரல் கொடுத்திருந்த நிலையில் அது செட் ஆகவில்லை என தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அமிதாப் பச்சன் குரலை AI மூலமாக ஒவ்வொரு மொழிக்கும் ஏற்ற விதவிதமாக மாற்றும் முயற்சியை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் தமிழில் தியேட்டர் விஷனில் அமிதாப் பச்சன் குரலாகவே ஒலிக்கும் என்றும் சொல்லப்படுது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது என்று சொல்லப்படுது. சன் டிவியிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வேட்டையன் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப திட்டமிட்டிருக்காங்களாம். வேட்டையன் ட்ரெய்லரிலே அமிதாப் பச்சன் குரல் மாறியிருக்கும் என்று சொல்லப்படுது. இதுவரை அமெரிக்காவில் $97,000, அதாவது 80 லட்சம் டிக்கெட் விற்பனை நடைபெற்று இருப்பதாக சொல்லப்படுது. இதற்கு முன்னதாக ஜெயிலர் படம் $7 லட்சம் வரை பிரீமியம் ஷோவுக்கான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டு இருந்தது. 600 கோடி ரூபாய் வரை ஜெயிலர் படம் உலகளவில் வசூல் வேட்டை நடத்திய நிலையில் வேட்டையன் படமும் மிகப்பெரும் கலெக்ஷனை அல்லு என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியான பெரிய படங்கள் இந்தியன் 2 பெருசாக வசூல் வேட்டை நடத்தலை. கடுமையான விமர்சனங்களை சந்தித்தாலும் விஜயன் கோட் திரைப்படம் 450 கோடி வரை வசூல் வேட்டை செஞ்சது. ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படம் எளிதில் கோட் படத்தோட வசூலம் முறியடிக்க வாய்ப்புகள் அதிகம் என்றே சொல்லப்படுது. தாசே ஞானவேல் இயக்கத்தை தரமாக இருந்துச்சுன்னா நிச்சயம் கோட் படத்தோட வசூல் சாதனையை வேட்டையன் முறியடிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை என்று தான் சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸை இப்போ தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் மற்றும் ப்ரோமோ வீடியோஸ் நம்ம வேட்டையன் படத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் வேட்டையன் படம் வெற்றி பெறுமா இல்லை தோல்வியை தழுவுமா, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவிடுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கிடுங்க. நம்ம சேனலில் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும், நீங்களும் பார்க்க முடியும்.